நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களை இந்த வாரம் ஜாஷ்வா டிவியின் மூலமாய் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். போன வாரம் செய்தி நீங்கள் கேட்டிங்களா, உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? எத்தனை பேருக்கு நீங்கள் தெரியப்படுத்துனீங்க? ஜாஷ்வா டிவியில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 7:00 to 7:30 வரை கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் வழங்கும் உருவாக்கும் நேரம், உருவாக்கும் இந்த நேரத்திற்கான செய்தியோடு உங்களை வரவேற்கிறோம். உருவாக்கப்படும் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை உருவாக்குவார், என்னை உருவாக்குவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக மக்களை நல்ல பாதையில் தேவனாய் கர்த்தர் உருவாக்குவார். அதனால் இந்த உருவாக்கும் நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பேசப்படுகிற வார்த்தைகள், சாட்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த மாதம் ஒரு சந்தோஷமான மாதம். இந்த மாதமானது ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை, எல்லாருக்கும் ஒரு நல்ல நல்ல செய்தி, நல்ல காரியங்கள், சந்தோஷமான இந்த மாதம். டிசம்பர் மாதம் 1-ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நாட்கள் போகிறதே தெரியாது. பண்டிகை நாட்கள், சிறப்பான நாட்கள், சந்தோஷமான நாட்கள். அதனால் எல்லாருக்கும் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் சார்பாக இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடு கூட சேர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்களுடைய தருணங்களை மாற்றுவார், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார், என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை உங்களுக்கு சொல்லுவார். இந்த செய்தியானது, இந்த வேலையானது, இந்த நேரமானது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. இந்த மாலை நேரத்தில் இயேசப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த 7 மணி நேரத்தில் இயேசப்பா, இந்த உருவாக்கும் நேரம், இந்த செய்தி மூலமாக ஆண்டவரே, இந்த சேனலின் மூலமாக இயேசப்பா, கொடுக்கப்படுகிற வார்த்தை இயேசப்பா அநேக மக்களுக்கு பிரயோஜனப்படத்தக்கதாய், இயேசப்பா அநேக ஜனங்களுக்குள்ளே அது போய் சேரத்தக்கதாய், இயேசப்பா அநேக ஜனங்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் தகப்பனே, அவருடைய குடும்பத்தில் தகப்பனே, எல்லா காரியத்திலையும் அவர்களை உருவாக்கத்தக்கதாய் என் தேவநாயகத்தை நீ கிருபை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன். இயேசப்பா நீர் ஒருவர் கிருபை செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனாய் கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுங்க. துதிகன மகிமெல்லாம் உமக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் இந்த 12-ஆம் மாதத்திலும் கடைசி நாட்களுக்குள்ளாய் நம்மளை அழைத்து கொண்டு வருகிறார். குடும்பமாக, சபையாராக, உற்றார் உறவினராக நம்மளை அழைத்து கொண்டு வருகிற தேவனுக்கு சோத்திரம். ஏன் அப்படின்னா, இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது முதல்ல இருந்த மனுஷங்க இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு சிலர் நம்மக்கிட்ட இல்லை. ஆனாலும் தேவன் நமக்கு நல்ல ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, நல்ல பலன் கொடுத்துருக்கிறாரு, சந்தோஷமான நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதனால் ஏசப்பாவுக்கு சோதுறோம். ஆனாலும் இந்த 12-ஆம் மாதத்தில் இன்னும் கடைசி நாட்கள் நம்ம வந்திருக்கிறோம். கிறிஸ்மஸ் பண்டிகை நம்ம செஞ்சுட்ருக்கோம், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா? ட்ரெஸ் எடுத்து தைக்க கொடுத்தாச்சா? இல்லை இனிமேல் தான் எடுக்கணுமா? நல்ல ட்ரெஸ் எடுங்க, நல்ல சந்தோஷமாக கொண்டாடுங்க. இயேசுவின் பிறப்பின் இந்த பண்டிகையை உற்சாகத்தோடு, ஒரு நல்ல ஒரு ஆரவாரத்தோடு, நல்ல ஒரு கழிகூர்ந்து மகிழ்ச்சியோடு நினச்சிங்க. இயேசுவின் பிறப்பை நம்ம நினச்சோம், கண்டிப்பாக கொண்டாடணும். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையானது உலக நாடுகளில் எல்லாரும் நினச்சிவாங்க, சிறப்பாக கொண்டாடுவாங்க. இது ஒரு நல்ல ஒரு செய்தி, ஒரு நல்ல ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகையை நம்ம எல்லாரும் நினச்சிவோம், இணைந்து கொண்டாடும். சரியா? இன்றைக்கு நாம் கேட்கும்படியாய், பேசப்படும்படியாய் தெரிந்து கொண்ட ஒரு வேத வசனம் லூக்கா, பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 2:10. லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
தேவதூதன் சொல்றாரு, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை, எப்படியா மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்புறம் நற்செய்தினா ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல காரியத்தை, ஒரு நல்ல வார்த்தையை, ஒரு நன்மையான காரியங்களை நான் உங்களுக்கு நினைச்சிதேன் அறிவிக்கிறேன். இந்த உலகமானது எல்லாம் பொய்யான உலகம், ஒரு அன்புள்ள நிரந்தரம் கிடையாது. எந்த விதமான காரியத்தையும் நிரந்தரமான உலகம் இது கிடையாது. எந்த சூழ்நிலை எல்லாமே கடந்து போகின்ற காலம், ஏமாற்றுகிற மனிதர்கள் மத்தியில், நம்மளை தூக்கி எப்படா தூக்கி தூர போடலாம்னு சொல்லி இருக்கக்கூடிய காலங்கள் மத்தியில், என்ன செஞ்சாலும் நம்மளை பற்றி குறை சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில், அழிந்து போகின்ற உலகத்தில், பொய்யான உலகத்தில், மாயான உலகத்தில், எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகத்தில் தேவதூதன் சொல்கிறாரு, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷமான ஒரு செய்தி. அது என்ன செய்திங்க? எல்லா ஜனத்துக்கும், சின்னவங்க பெரியவங்க, வாலிப் பிள்ளைங்க வாலிப் பிள்ளைங்க, எல்லாருக்கும், வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்காதவங்க, படித்தவங்க படிக்காதவங்க, எல்லா தரப்பினருக்கும் நல்ல செய்தி. அது என்ன செய்தி சொல்கிறாரா தேவதூதன்? ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை சொல்கிறாரா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். மேய்ப்பர்கள் பார்த்தீங்கன்னா இரவு நினைஞ்சிருக்காங்க, தங்கியிருக்காங்க. தேவதூதர் அவர்களுக்கு நினைச்சிதாங்க சொல்லுதாங்க, இந்த மாதிரி நீங்கள் பயப்படாதீங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பிறந்திருக்கிறாரு, அவர் வந்து எல்லா காரியங்களையும் நினைச்சு அவர் வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி தேவதூதன் மூலமாக சொல்கிறார். அப்போ இந்த செய்தி அந்த எல்லோரும் கேட்ட பிறகு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. அவர் சொல்கிறார், மறுபடி மறுபடி சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க, உங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷமான செய்தி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி முடிக்கும்போது இவருடைய மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் வருது. 14 வசனத்தை பார்த்தீங்கன்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாது என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொன்ன உடனே அவர் எல்லாரும் சொல்கிறாங்களா, உன்னதில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாது என்று சொல்லி தேவனை துதித்தார்களாம். சரியா? இதே காரியத்தை ஏசாயா பார்த்தீங்கன்னா, ஏசாயா 9 ஏசாயா 9:6 வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவர் தேவதூதன் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்கிறேன். அது என்ன செய்தினா, இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் நாமமானது அதிசயமானவர். அதிசயமானவர் அப்படின்னா அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நம்ம நினைத்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரு தெய்வம் அவர் இன்றைக்கு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஏசாயா 9:6 சொல்கிறாரு, அவர் நாமம் அதிசயமானவர், அவர் அதிசயமான தேவன், அவர் பேசுகிற தேவன், நம்மளோடு கூட உறவாடுகிற தேவன், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளை மாற்றி அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயமானவர். 2 பார்த்தீங்கன்னா, ஆலோசனை கர்த்தா, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். நாம் அநேக காரியங்களுக்கு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், நம்ம சரியான முடிவு எடுப்போமா, இல்லை சரியானபடி செய்வோமா, என்ன செய்யணும் சொல்லி ஒரு ஆலோசனைக்காண்டி நாம் நிறைய மனிதர்கள் நாடி தேடி ஓடலாம். அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம், அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம், இவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம், இப்படி ஒவ்வொரு பக்கமாக யார்கிட்ட ஆலோசனை கேட்க, எந்த மனிதன் மூலமாக இந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நாம் செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஆலோசனைக்காண்டி, நல்ல ஒரு வார்த்தைக்காண்டி நம்ம நினைச்சுவோம், மற்ற மக்களை நாடி தேடி ஓடுவோம். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவரா, முதல்ல சொல்லுது, அவர் அதிசயமானவர், உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர். 2 பார்த்தீங்கன்னா, ஆலோசனை கர்த்தர், உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான எல்லா விதமான சூழ்நிலையிலும் நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிற தேவர், உங்களோடு கூட பேசுகிற தேவன், அவர் உங்களை வழி நடத்துகிற தேவன், உங்களுக்கு நல்ல
வழி, இதுதான் வழி என்று சொல்லி அந்த வழியை உங்களுக்கு காண்பித்து அந்த வழியிலேயே உங்களை கூட்டிகிட்டு போகிறவர். அவர் ஆலோசனை கொடுக்கிறவர். அவருடைய ஆலோசனை பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மூளைக்கு அப்பாற்பட்டது. மனிதன் ஒரு அளவுக்கு தான் யோசிப்பான், ஆனால் தேவனாய் கர்த்தர் இயேசுவான அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் ஆலோசனை வித்தியாசமாக இருக்கும், அவருடைய ஆலோசனையானது பெருசாக இருக்கும். அவருடைய ஆலோசனையானது பார்த்தீங்கன்னா அது எண்ணியே முடியாது, அந்தளவுக்கு பெரிய தேவன். மூன்றாவது பார்த்தீங்கன்னா வல்லமையுள்ள தேவன். வானத்தை படைச்சார், இந்த பூமியை படைச்சார், இந்த காணப்படக்கூடிய எல்லா விதமான காரியங்களை படைச்சார். அவருடைய வல்லமைக்கு முன்பாக எந்த மனிதனும் நிற்க முடியாது. அவருடைய வல்லமையான காரியங்களுக்கு முன்பாக எந்த விதமான பொருட்களும் செய்ய முடியாது, நிற்க முடியாது. இயேசு என்கிற அந்த நாமம், ஒரு வல்லமையான நாமத்திற்கு முன்பாக எந்த விதமான சட்ட திட்டங்களோ, எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலைகளோ, எந்த விதமான பிரச்சனைகளும் செய்ய முடியாது, நிற்க முடியாது. இயேசு அப்படிப்பட்ட தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் பேசுகிற தேவன், உங்களை வழி நடத்துகிற தேவன். அழகாக சொல்கிறாரு, அவர் வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வல்லமை. அவர் அற்புதங்களை செய்யும் வல்லமை, அவர் அற்புதங்களை செய்யும், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் ஆலோசனை கொடுக்கிறவர், அவர் வல்லமை உள்ள தேவன். நித்திய பிதா, நித்தியா பிதா, நித்திய பிதாவாக நம்மோடு கூட இருக்கிறார். கடைசியாக சமாதான பிரபு எனப்படும் சமாதானம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, நாம் எங்கெல்லாம் யாட்டலாமோ பேசுகிறோமோ பழகிறோமோ, நமக்கு சமாதானம் வேணும். சமாதானம் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பிறக்கும் பொழுது தான், என்றைக்கு அவர் நம்ம சொந்த இரட்சகரை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு அவர் நம்முடைய உள்ளத்தில் பிறப்புறாரு. அவர் நம்முடைய உள்ளத்தில் பிறப்பார். அவர் நம்முடைய உள்ளத்தில் பிறக்கும்போது நம்முடைய குணாதிசயங்கள் மாறும், நம்முடைய தன்மைகள் மாறும், நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மாறும், நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், நம்முடைய ட்ரெஸ் எல்லாம் மாறும், நம்முடைய சிந்தனைகள், பேச்சு, பழக்க வழக்கம் எல்லாமே மாறும். அவர் யார் தெரியுமா? அதிசயமானவர். உன்னை கொண்டு, உங்களை கொண்டு அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஆலோசனை கர்த்தர். உங்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறவர். மூணாவது, அவர் ஒரு வல்லமையுள்ள தேவன். இயேசு என்கிறவர் சும்மா ஏதோ மனிதனால் உருவாக்கப்பட்ட காரியம் அல்ல. இயேசு என்கிறவர் ஒரு வல்லமை உள்ள தேவன். அவர் மகிமையின் தேவன், அவர் மகத்துவத்தின் தேவன், அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். அடுத்தால சமாதான பிரபு, ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவர். மனிதர்களுக்குள்ளாய், பேசுகிற மக்களுக்குள்ளாய், உறவுகளுக்குள்ளாய், நம்மளோடு கூட இருக்கிறவர்களோடு கூட சமாதானத்தை கொடுக்கிற தேவன், ஒரு சமாதான பிரபுவாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து என்றைக்கு நம்முடைய உள்ளத்தில், என் உள்ளத்தில் நாம் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு, அவர் பிறப்பதற்கு நாம் என்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அன்றைக்கு தான் இயேசுவின் உண்மையான பிறப்பை நம்ம நினச்சதும் கொண்டாடுகிறோம். இப்போ ஒரு காரியத்தை சொல்லப்போனால், கல்யாணம் முடிஞ்சிருக்கும், 5 வருஷமாக குழந்தை இல்லை, 7 வருஷமாக குழந்தை இல்லை, 10 வருஷமாக குழந்தை இல்லை. அப்போடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த ஆலோசனையுமே, எங்கெல்லாமோ ஆலோசனை கேட்டிருப்பாங்கல்ல, அப்படி தானே, எங்கெல்லாமோ ஆலோசனை கேட்டிருப்பாங்க. ஏதாவது எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதான் பார்த்துருப்பாங்க. என்னெல்லாமோ செஞ்சு பணத்தை செலவழித்து என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு குழந்தை பிறந்தனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு அளவு உண்டா? அதே போல இன்றைக்கும் நமக்குள்ளாய் உண்மையான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே பிறக்கணும், நம்முடைய இருதயத்திற்குள்ளே பிறக்கணும். நம்முடைய இருதயத்திற்குள்ளாய் பிறக்கும் பொழுது அவர் நம்மளை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார். நமக்குள்ளாய் இருக்கிற கரடு முரடான பாதைகளை அவர் மாற்றுவார். நல்ல சிந்தனைகளை கொடுப்பார், நல்ல எண்ணங்களை கொடுப்பார், நல்ல காரியங்களை நம்ம கொண்டு செய்ய வைப்பார். அந்த உண்மையான தெய்வமாய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பதற்கு, நம்முடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் நமக்குள்ளாய் என்ன செய்வார்? புதிய மனிதனாய் பிறப்பார், நம்மளை மாற்றுவார், நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். அப்பொழுது உன்னை கொண்டு, உங்களை கொண்டு, நம்முடைய குடும்பத்தை கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் செய்வார். அவர் பேசுகிற தேவன், அவர் உங்களை வழிநடத்துகிற தேவன், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். சும்மா ஏனோ தோனோ டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வந்தால் இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார் என்று சொல்லி வருஷம் சொல்லிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இயேசு உண்மையாக பிறந்திருக்காரா நம்ம நினைச்சணும், பார்க்கணும், நம்ம யோசிக்கணும். ஏசப்பா என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா?
ஏசப்பா என் உள்ளத்தில் பிறந்திருந்தார்னா என்னுடைய சூழ்நிலை மாறியிருக்கா, என் பேச்சு மாறியிருக்கா, என் சிந்தனை மாறியிருக்கா. அவர் அதிசயமானவர் அல்லவா, அப்போ என்னுடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியம் நடந்திருக்கா. அவர் ஆலோசனை கொடுக்குறவர் அல்லவா, நான் ஆலோசனை கொடுக்குறவனாக இருக்கிறேனா, கர்த்தர் எனக்குள்ளே ஆலோசனை கொடுத்துருக்கிறாரா, நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கணும். சும்மா ஏதோ பாரம்பரியமாக வழக்கம் வழக்கம் டிசம்பர் மாதம் வந்தால் ட்ரெஸ் எடுத்தோமா, கரிஞ்சோறு சாப்பிட்டோமா, கோயிலுக்கு போனோம், அது கிறிஸ்மஸ் பண்டிகை கிடையாது. அது சும்மா சடங்காச்சாரம், அது வருஷம் வருஷம் பண்ணுறது, அது பண்டிகை சும்மா பண்ணுறது. அது இல்லைங்க, உண்மையாக உண்மையாக உங்கள் மனசில் ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா? நீங்கள் ஏசு கிறிஸ்துக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்துருக்கீங்களா? ஏசப்பா உங்கள் உள்ளத்தில் நீங்கள் எதுக்கு முதலிடம் கொடுத்து அதை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அதை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஏசப்பா நீங்கள் என் உள்ளத்தில் நீங்கள் பிறந்து வாங்க. என்னோடய உள்ளத்தில் நிறைய தவறான காரியங்கள் இருக்குது, நான் உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் உள்ளத்துக்குள்ளே வாங்க ஏசப்பா. என்னுடைய உள்ளத்தில் நீங்கள் பிறந்து வரும்போது, என்னுடைய இல்லத்தில் நீங்கள் பிறந்து வரும்போது என் குடும்பத்தில் சந்தோஷம் வரும், நான் கையிட்டு செய்கிற எல்லா விதமான காரியங்களில் சந்தோஷம் வரும். உங்களுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் ஏசப்பான்னு சொல்லி நாம் அவரை வருந்தி அழைக்கும்போது, அவருக்கு நாம் இடம் கொடுக்கும்போது, இந்த வருகிற இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை இந்த நாட்களானது நமக்கு எப்படி இருக்கும், பிரோஜனமுள்ளதாக இருக்கும். இல்லை எனக்கு என் வேலை தான் முக்கியம், எனக்கு என் தொழில் தான் முக்கியம், என்னுடைய வியாபாரம் தான் முக்கியம், நான் உலகப்புறமானப்படுத்த நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா உண்மையான கிறிஸ்மஸ் பண்டிகை நம்ம என்ன செய்யலை, கொண்டாடலை. அது சும்மா சடங்காச்சாரமாக இருந்தோம், இல்லைங்க அதுக்கு நம்மளை அழைக்கலை. கர்த்தர் நம்மளை இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை காண கிருபை செஞ்சுருக்கிறார். எத்தனை பேருக்கு கிடைக்காத சலாக்கியம் தெரியுமா, எத்தனை பேருக்கு கிடைக்காத சலாக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார் தெரியுமா, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில், இந்த பண்டிகை நாட்களில். ஏசப்பா நீர் அதிசயமானவர் அல்லவா, நீர் ஆலோசனை கர்த்தர் அல்லவா, நீர் வல்லமுள்ள தேவன் அல்லவா, நீர் நித்திய பிதாவ் அல்லவா, நீர் சமாதான பிரபு அல்லவா. ஏசப்பா நீங்கள் என் உள்ளத்தில் நீங்கள் பிறந்து வாங்க, நீங்கள் என் உள்ளத்தில் நீங்கள் பிறங்க ஏசப்பா, நீங்கள் என்னுடைய உள்ளத்திற்குள்ளே நீங்கள் வாங்க, உங்களுடைய வார்த்தை எனக்குள்ளே வரட்டும் ஏசப்பா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்களுடைய நாங்கள் செய்யக்கூடிய எல்லா கைட்டு செய்கிற வேலைகளுக்குள்ளாய் நீங்கள் கடந்து வாங்க ஏசப்பா. ஏசப்பா வரும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிற எல்லா தவறான காரியத்தில் கர்த்தர் மாற்றி போடுவார். அந்த 10 வருஷமாக குழந்தை இல்லாத ஒரு ஃபேமிலி வீட்டில் ஒரு அழகான ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டங்கள் மாறும் தெரியுமா, எவ்வளோ கண்ணீர் மாறும் தெரியுமா, எவ்வளவு அவமானங்கள் மாறும் தெரியுமா, எவ்வளவு பிரச்சனைகள் மாறும் தெரியுமா. அதே போல தாங்க, அதே போல தான் ஏசு நம்முடைய உள்ளத்தில் பிறக்கணும், ஏசு நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். சும்மா கிறிஸ்மஸ் நானும் கொண்டாடுறேன் அதுக்கு பேர் கிடையாது, கிறிஸ்மஸ் கிடையாது. ஏசப்பா இப்பொழுது இந்த நேரத்தில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள ஏசப்பா நீர் எனக்குள்ளே வாங்க, என்னுடைய இருதயத்திற்குள்ளே வாங்க ஏசப்பா. உமனை எப்படி நான் ஏற்றுக்கொள்ளணும் எனக்கு தெரியல ஏசப்பா, உமனை எப்படி நான் பிடிச்சுக்கொள்ளணும் ஏசப்பா, என் குடும்பத்துக்கு தேவையான ஆலோசனை தாங்க, நீர் அதிசயமானவர் அல்லவா, நீர் அற்புதமானவர் செய்கிற தேவன் அல்லவா என்று சொல்லி சொல்கிறாங்களே ஏசப்பா. அப்போ என் குடும்பத்துக்கு வாங்க, என்னுடைய இல்லத்திற்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க என்று சொல்லி ஏசப்பா கூடும்போது அவர் உங்கள் கூட வருவார், உங்கள் வீட்டுக்கு வருவார், உங்களோடு கூட பேசுவார், உங்கள் வீட்டில் அதிசயத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார், நன்மைகளை செய்வார், கட்டுகளை தேவனக்கத்தில் உடைத்து போடுவார், பிரச்சனைகளை மாற்றுவார், பலவீனங்களை மாற்றுவார், போராட்டங்களை மாற்றுவார், நன்மையான காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். ஏசு கிறிஸ்து உங்கள் வீட்டில் வந்திருப்பதை, ஏசு உங்களுடைய உள்ளத்தில் பிறந்திருப்பதை நீங்கள் நினச்ச முடியும், உணர முடியும், கண்டிப்பாக உணர முடியும். சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏசப்பா உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதற்கும் உங்களுடைய உள்ளத்தில் இல்லாததற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அதனால் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை இந்த நாட்களில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோடு கூட ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஏசப்பா நீ ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மையான கருங்களை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது, ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு வார்த்தை தான், ஏசப்பா என்னுடைய உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வாங்க, ஏசப்பா எங்கள் இல்லத்தில் நீங்கள் வாங்க, ஏசப்பா உமா நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா நீங்கள் என்னுடைய உள்ளத்தில் பிறக்கும் பொழுது ஏசப்பா அநேக நன்மைகளை கொடுப்பாங்கன்னு சொல்லுவீங்களே ஏசப்பா, என்னுடைய உள்ளத்திற்கு நீங்கள் வாங்க. அவரை வருந்தி அழைக்கும் பொழுது உண்மையான இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை அந்த நாட்களில் நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷங்கள் கர்த்தர் தருவார், பலகீனங்களை கர்த்தர் மாற்றுவார், போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார், நிந்தனைகளை கர்த்தர் மாற்றுவார், இக்கட்டான வழியே தெரியலையா உங்களுக்கு, சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுவார்.
அவர் அற்புதங்களை செய்வார். வருகிற 2021 கத்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். ஒவ்வொரு நாள்களையும் கத்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். அவர் நம்மளோடு கூட இருந்து வர இருக்கிற எல்லா விதமான ஆபத்துகள், பலவீனங்கள், போராட்டங்கள், எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்து நம்மளை பாதுகாப்பார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். நாம் கைட்டு செய்கிற எல்லா விதமான காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த 2020 இப்படி போயிட்டு இந்த 2021 எப்படி இருக்குமோ அது நல்லபடியாக இருக்குமா, நான் ஜபிக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரா, நன்மைகளை கர்த்தர் கொடுப்பாரா என்று சொல்லி நம்ம அநேக காரியங்களை யோசித்து கொண்டிருப்போம். ஆனால் உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் உங்களுடைய உள்ளத்தில் பிறக்கும் பொழுது வருகிற நாட்களை கர்த்தர் சந்தோஷமாய் தருவார். இக்கட்டான சூழ்நிலை வரலாம், பிரச்சனையான காரியங்கள் வரலாம், போராட்டமான காரணங்கள் வரலாம், எனக்கு ஒன்றுமே தெரியலையே நான் என்ன செய்வேன் சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர் உங்களோடு கூட இருக்கும்போது, அவர் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது, அவர் உங்களுடைய இல்லத்தில் இருக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ நெருக்கமான சூழ்நிலையில் வந்தாலும் சரி, எவ்வளோ விதமான கடினமான காரியங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நடத்துவார், அவர் உங்கள் கூட இருப்பார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை உங்கள் தாயின் கருவறையில் உருவாவதற்கு முன்னமே உங்களை தெரிந்து கொண்ட தேவன், உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன், நீ என்னுடையவன் என்று சொல்லி சொன்ன தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், உங்களை கோடா கோடியாக பெரு பண்ணுவார். உங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு புரியும். இந்த செய்தியின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், சும்மா கிறிஸ்மஸ் வந்தாச்சு, டிசம்பர் மாதம் வந்தாச்சு, ஏதோ ட்ரெஸ் எடுத்து போட்டாச்சு, கோயிலுக்கு போயாச்சு, ஆராதனைக்கு போயாச்சு என்பது உண்மையான கிறிஸ்மஸ் பண்டிகை அல்ல. சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இயேசப்பா என் உள்ளத்தில் வாங்க, என் உள்ளத்தில் நீங்கள் வாங்கப்பா, இந்த உள்ளத்தில் நீங்கள் வாங்க இயேசப்பா என்று சொல்லி அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்போது, புதிய இரட்சகராய் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அவரை அறிந்து கொள்ளும் பொழுது, அவரது நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, இயேசப்பா நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி அவரை வருந்தி அழைக்கும் போது, அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார், உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், ஆலோசனைகளை கொடுப்பார். வல்லமையில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வல்லமையான காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் கூட இருந்து அற்புதங்களையும் அதிசயம் ஏற்ற காலத்தில் கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். அவர், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விலக மாட்டேன், உன் கூடவே இருப்பேன் என்று சொன்ன தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், அவர் சமாதானத்தை கொடுப்பார். சமாதானத்தின் பிரபு, எங்கேயும் இல்லாத சமாதானத்தை கர்த்தர் நினைச்சுவார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு, உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பாரு, உங்களுக்கு கிருபைகளை கொடுப்பாரு, உங்களுக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளை கர்த்தர் கொடுப்பாரு. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசப்பா நீங்கள் உள்ளத்தில் வாங்க, எங்கள் உள்ளத்தில் நீங்கள் வாங்க இயேசப்பா. நான் இதுவரைக்கும் எத்தனையோ விதமான காரியங்கள் நாங்கள் இடம் கொடுத்துட்டேன் இயேசப்பா, நீங்கள் பிறப்பதற்கு, அப்போ நீங்கள் என்னுடைய உள்ளத்திற்குள்ளாய் வருவதற்கு இயேசப்பா நாங்கள் என்ன செய்யலை, இடம் கொடுக்கல இயேசப்பா, நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயேசப்பா, நீங்கள் என்னுடைய உள்ளத்துக்களை வாங்க இயேசப்பா என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது, அவர் நோக்கி பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, உங்கள் உள்ளத்தில் பிறக்கிறாரு. அவருடைய உள்ளத்தில் பிறக்கும்போது அநேக நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். இதை நீங்களே என்ன செய்வீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதனால் வருகிற கிறிஸ்மஸ் பண்டிகையை சிறப்பாக சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் அதிசயமான தேவன், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நினைச்சுவார், பெருக பண்ணுவார், உங்களை நன்மையினால் நிரப்புவார். உங்களுக்கு என்ன கேட்டாலும் சரி, எல்லா விதமான ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் உங்களை கொடுத்து இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் வர இருக்கிற 2021 அநேக காரியங்களை, எண்ணி முடியாத நன்மைகளை உங்களுக்கு செய்வார், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு செய்வார். நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா விதமான காரியங்களிலிருந்து கர்த்தர் வருகிற 2021 கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். அவர் கைவிடாத தேவன், அவர் மாறாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் அதிசயமான தேவன், அவர் உங்களை வாழ வைக்கிற தேவன். அதனால் செய்தி மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், சும்மா ஏதோ பாரம்பரியமாய் வருஷ வருஷம் நம்ம கொண்டாடாதபடி, வருஷ வருஷம் நம்ம இது செய்யாதபடி, இயேசப்பா என்னுடைய உள்ளத்தில் நீங்கள் பிறந்துட்டு வாங்க இயேசப்பா, என்னுடைய உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வாங்க என்று சொல்லி அவரை வருந்தி அழைக்கும் பொழுது, அவருடைய உள்ளத்திற்குள்ளாய் வரும்பொழுது அவர் நமக்கு அதிசயங்களை செய்து நன்மைகளை கொடுத்து நமக்கு எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி
உயர்ந்த இடத்துல நம்மளை கொண்டு வைப்பார். இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் பண்டிகை, இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் நல்ல ஒரு சந்தோஷமான பண்டிகை. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுடைய தருணங்களை மாற்றுவார், உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். இயேசு பிறந்த வீட்டில், இயேசு இருக்கிற வீட்டில் ஒரு சந்தோஷம் சமாதானத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 7:30 வரைக்கும் நடக்கப்படுகிற கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் வழங்கும் உருவாக்கும் நேரத்தில் நீங்கள் வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். செய்தி உங்களுக்கு அநேகருக்கு புரோஜனப்படும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாமின் பரலோக பிதாவே, உங்களுக்கு சோதரேசப்பா, இந்த நல்ல ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகையை கர்த்தர் காண கிருபை செஞ்சதற்காக உமக்கு சோதர இயேசப்பா. இந்த நல்ல ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய் இயேசப்பா உம்மை நாங்கள் தொழுது கொள்ள, உம்மை நாங்கள் ஆராதிக்க, என்னுடைய ஆலயங்களுக்கு என்னுடைய சபைகளுக்கு நாங்கள் செல்ல கர்த்தர் கிருபை செய்யப்பா. உம்மை பற்றி தெரியாத மக்கள் ஆண்டவரே, உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீ கர்த்தர் கிருபை செய்யுங்க. சும்மா ஏதோ பாரம்பரியமாய் நாங்கள் செய்யாதபடி ஆண்டவரே, உண்மையான தெய்வம் இயேசப்பா நீர், உம்மை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அப்பா நீர் என்னுடைய உள்ளத்திலே பிறக்கும் பொழுது ஆண்டவரே நீர் அதிசயத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறீர், ஆலோசனைகளை கொடுக்கிறீர், நன்மைகளை கொடுக்கிறீர், கிருபைகளை கொடுக்கிறீர், அதிசயமான காரியங்களை செய்கிறீர் அப்பா. எல்லா விதமான கரடு முரடான பாதைகளை கர்த்தரை மாற்றி போட்டு சமாதானத்தின் தேவன், ஒரு சமாதான பிரபுவாயப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதற்கு ஐமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவரே கிருபை செய்யுங்க, கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களோடு கூட கர்த்தர் நீங்கள் பேசுங்கப்பா, ஒவ்வொரு இருதயத்தோடு கூட கர்த்தர் நீங்கள் பேசுங்க இயேசப்பா. நன்மைகளை அவர்கள் எதிர்பார்க்கட்டும், நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். நீர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிக்கான மைமேல உமக்கு செலுத்துறப்பா. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ.